திருட போகிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, பூமி உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்க கத்தர். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? நம்ம ஆண்டவர் சாதாரண ஒரு ஆண்டவர் அல்ல. வானம் எனக்கு சிங்காசனம், சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பூமி எனக்கு பாதபடி. ஆமென். ஆண்டவருக்கு இந்த உலகம் முங்கும் பாதப்படிதான். ஆமென் சொல்லுங்களேன். என்னடா ஊழியக்காரன் ஷூவை போட்டு பிரசங்கம் பண்றான், ஒரு சிலர் பார்த்துட்டு இருப்பான், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வாஸ் பரிசுத்தம் உள்ளத்துக்குள்ள இருந்தா போதும். ஆமென் சொல்லுங்களேன். உள்ளத்துக்குள்ள கேடையும் அசுத்தத்தையும் வச்சுட்டு வெளியே மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா போடுறதுனால நீ பெரிய நீதிமானாயிர முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது ஒன்ன குறித்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறன்னு சொல்லிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்ல மாட்டாயா? ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்வுக்கு நீ தடையா இருக்காத ஒரு நாள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன்னை உயர்த்துவதற்கு காத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், சும்மா இல்ல. அவர் பூமி உருண்டையின் மேல வீற்று இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யோசித்து பாருங்க, இந்த இடம் எவ்வளவு பெருசு, இந்த இடமே எவ்வளவு பெருசு. ஆமென். இந்த பூமி எவ்வளவு பெருசு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அவர் உட்கார்றதுக்கு அவ்வளவு பெரிய இருப்பிடம் தேவைப்படுது, அவ்வளவு பெரிய சேர் ஆண்டவருக்கு தேவைப்படுது. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உன் பிரச்சனை ஏமாத்துறோம். ஆமென் சொல்லுங்களேன். உன் உபத்திரம் ஏமாத்துறோம். உன் பாடு ஏமாத்துறோம். ஒரு நிமிஷத்துல கத்தரத கரைந்து போக பண்ணுவாரியா? ஆமென் சொல்லுங்களேன். மலை போன்ற இருக்கிற காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பணியை போல விலகுகிற காலம். புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி நன்றி நன்றி ஐயா சொல்லுங்களேன். நன்றி நன்றி நல்லா 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 நன்றி நன்றி எதையாவது செஞ்சு நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நல்லா நன்றி நன்றி ஐயா ஆமே நன்றி நன்றி 1 2 3 நன்றி நன்றி ஐயா வெளிப்பாடு கிடைச்சது, அவன் வஸ்திரம் எல்லாம் மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு அவனுக்கு புதிய சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் இந்த ராத்திரி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய சிங்காசனம் உனக்கு கொடுப்ப. எல்லாம் தீர்க்க தரிசனமா வர்றத சொல்லுகிறேன். யாருக்குன்னு தெரியாது இந்த வார்த்தை. வேணும்னா அதை வாங்கிக்கோ ஆண்டுடைய நாமத்துல. புதிய பிளேஸ்மெண்ட். ஆமேன் சொல்லுங்களேன். புதிய வாசல், புதிய வீடு. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. புதிய வாகனம். இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டுவீங்களே. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புதிய வேலை, புதிய சம்பளம், எல்லாத்துலயும் புதியதாய் கர்த்தர் உனக்கு செய்வா. ஆமே. சிறைச்சாலையில தரையில படுத்திருந்தவனுக்கு, ஆமேன் சொல்லுங்களேன், கை கால் கட்டப்பட்டு கிடந்தவனுக்கு புதிய சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன தெரியுமா? நான் இதை யோசித்துக்கிட்டே வரல. ஆமே. நான் யோசித்துக்கிட்டே வரல இந்த செய்தியெல்லாம். ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு தெரியும், அநேகருடைய வாழ்க்கையில புதிய சிங்காசனங்களை கர்த்தர் கொடுப்பா. உன் சாம்பலுக்கு பதிலா இனி சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்க கூடிய காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நீ சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். சாம்பல் தான் என் வாழ்க்கையோ நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்.
ஆனந்த ராத்திரி வான் சாம்பல் எல்லாம் புதிய சிங்காரமாய் காத்து மாட்டி கொடுக்க போறான் சொல்ல நல்லா கையடிச்சே ஆமென் சொல்லுங்களே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இனி உன் வீட்ல எல்லாம் புதிய சிங்காசனம் சொல்லுங்க பாக்க ஆமென் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமென் சந்தோஷமா இருக்கீங்களா உண்மையாவா எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க புதிய சிங்காசனம் ஆமென் எல்லாம் ஆண்டவர் ஆராதிப்போம் ஒரு நிமிஷம் ஆமென் எல்லாம் கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அந்த சிங்காசனத்துல இருக்கிறவர் உனக்கு ஒரு புதிய சிங்காசனத்தை கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு புதிய உயர்வை உனக்கு கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார் எத்தனை உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமென் சொல்லுங்களேன் ஏன்னா ஆண்டவர் உன் வாழ்க்கையில அதை செய்ய போகிறார் தரையில கடந்தவன் சாம்பல்ல இருந்தவன் துக்கத்துல கடந்தவன் ஆமென் சொல்லுங்களேன் அவனுக்கு புதிய சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்து ஆமென் மட்டும் கிடையா இன்னும் நிறைய இருக்கு ஆமென் சொல்லுங்களேன் அடுத்து என்ன செஞ்சாரு தெரியுமா எந்த சகோதரர்களாக விற்று போடப்பட்டானோ அதே சகோதரர் அவனை வந்துட்டு ஐயா ஆமென் சொல்லுங்களே எந்த சொந்த சகோதரன் அவனை விற்று போட்டானோ அதே சகோதரர் வந்துட்டு ராஜாவே எனக்கு கொஞ்சம் தானியம் கொடையான்னு சொன்னான் ஆமென் சொல்லுங்களே இதுல ஒண்ணு தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க யோசேப்ப அவன் சகோதரர்களால நல்ல கவனிங்க அவன் சகோதரர்கள் யோசேப்ப கண்டுபிடிக்க முடியல புரியுதா நான் சொல்றது அது என் தம்பி தான் சொல்லிட்டு அவன் சகோதரர்கள் யோசேப்ப கண்டுபிடிக்கல ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சான் ஆமென் சொல்லுங்களேன் ஏன் தெரியுமா உன்னை வேதனைப்படுத்தினவன் அதே அழகுல தான் இருப்பான் வா அழகையோ கர்த்தர் கிரீடமா ஆமென் சொல்லுங்கள சத்தமா சொல்லுங்கள சத்தமா சொல்லுங்கள ஜீமேஜ சத்தமா சொல்லுங்கள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவன் அப்படியே தான் இருப்பான் ஆமே யாரு அவன் ஆமேன் சொல்லுங்கள அவன் அப்படியே தான் இருப்பான் ஆனா வா அழகையோ ஆண்டவர் அலங்காரமான கிரீடமாக மாற்றி கொடுப்பார் ஆமே எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி ஆமே எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க ஆமா இந்த பாட்டுல பாடுவோமா ஆமே ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்ல கைகளை உயர்த்தி நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லுங்கள நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவே நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ சொல்லுவோமா நல்லவர் நீ நன்மைகள் செய்பவர் நீ நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நன்மைகள் செய்பவர் நீ என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதே சொல்லுவோமா உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதே ஈடினாயாற்றாதே உங்க கிருப பெரியதே உங்க கிருப பெரியதே சொல்லுவோமா உங்க கிருப பெரியதே கிருபை உங்க கிருப பெரியதே
கிருபையான இயேசுவே நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நன்மை செய்பவர் நீர் நல்ல கைகளை தட்டு நல்லவர் நீர் வாயை திறந்து சொல்லுங்க அவர் நல்லவர் நல்லவர் நீர் நன்மை செய்பவர் நீர் ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நன்மைகள் செய்பவர் நீர் எல்லாரும் இருக்க இடத்துல அப்படி எழுப்பி நிற்போமா எல்லாரும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ லார்ட் தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன் ஏன்னா கர்த்தர் உனக்காக புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் புதிய காரியத்தை கர்த்தர் துவக்க ஆரம்பிச்சுட்டார் எதுக்கும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் நிச்சயமா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆமே இதுவரை உன்னை தாங்கி தூக்கி சுமந்து வந்தவர் இனிமேலாவது இனிமேல் உன்னை கைவிட்டுருவாரா சொல்லுங்களேன் எல்லாம் ஒரு விஷயம் வாரத்துக்கு நேராக உங்க கண்களையும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன எத்தனை பேருக்கு இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது ஆமே எத்தனை பேர் நாளைக்கும் இந்த கூட்டம் இருக்கும்னு ஆசைப்படுறீங்க சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் சத்தமாக சொல்லுங்களே அவர் சத்தமானால சரி அடுத்தாட்டி செய்யும்போது இன்னும் பெருசாக செய்வான் இது சரி உங்களெல்லாம் பார்க்கணும் நானும் ஆசைப்பட்டு வந்துட்டேன் சத்தமாக சொல்லுங்களேன் உங்கள் அழகான திருமுகத்தை பார்க்கணும்னு சொல்லி சத்தமாக சொல்லுங்களேன் அடுத்த முறை செய்யும் போது நல்லா பெரிய இடத்துல செய்யட்டும் ஆமாம் சொல்லுங்களேன் நல்லா மெயினான கிரவுண்டில் பார்த்து நல்லா பெரிய லெவலில் இதோட பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு நம்ம செய்வோம் எத்தனை பேர் அந்த ஒரு அந்த மாதிரி செய்யும் போது உங்கள் ஊழியக்காரனுக்கு உதவி செய்வீங்க மாக்கா எத்தனை பேர் இந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் இவர் உங்களுக்கும் ஊழியக்காரர் எனக்கும் ஊழியக்காரர் ஆமாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்னுடைய கூட்டங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு இவர் தான் ஒழுங்கு பண்ணுவார் ஆமாம் சொல்லுங்களேன் எல்லா டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் எல்லாம் இவர் தான் பார்த்து கொள்கிறார் ஆமே ஒரு நல்ல ஒரு சகோதரன் நல்ல ஒரு நண்பன் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் கொடுத்தார் ஆகவே நாங்கள் அவனுடைய கிருபை நாள் அநேக ஊழியங்கள் நாங்கள் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆகவே எத்தனை பேர் இந்த ஊழியக்கு வாங்கய்யா எத்தனை பேர் இந்த ஊழியக்காரன் இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் ஊழியக்காரன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செஞ்சு மகிமையான காரியத்தை மகன் வாழ்க்கையில் இனி பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபைசன் ஆசைப்படுறவங்க மாத்திரம் இந்த மகனுக்கு நேராக கைகளை உயர்த்தி கொள்ளுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிக்கிற ஜபத்தில் நிச்சயமாக ஆண்டவர் மகனை ஆசீர்வதிப்பார் ஆமே வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய அபிஷேகம் நல்லா கவனிக்கணும் மலேசியாவில் என்னோட ஊழியத்தில் முடிச்சுட்டு அவர் கிளம்பி போகிறார் பன்னெண்டாம் தேதி தெரியல அப்போ 12ஆம் தேதியா அவர் வந்துட்டு போகிறார் அப்போ நான் மறுபடியும் 10-15 நாள் அங்கேருந்து நான் ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் வந்தேன் அப்போ அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஆண்டவர் வந்து மகனுக்காக ஜெபிக்க சொன்னார் என்ன திடீர்னு ஒரு ஆவியில் ஏவுது எல்லாமே அன்னைக்கு ஒரு மேலே ஜெபிக்கும் போது ஒரு பெரிய மகிமை ஒரு அபிஷேகம் இவர் வாழ்க்கையில் கடந்து வந்து ஆமே நான் பார்க்குறேன் போனாட்டி நான் சபையை பார்த்ததை விட இந்த முறை அந்த ஒரு ஆவியின் அபிஷேகத்தை ஜனத்தின் மத்தியில் நான் பார்த்தேன் ஆமே ஏன்னா போனாட்டி வரும்போது நான் அதை பார்க்க முடியலை ஆனால் போனாட்டி நம்ம கூட்டத்தில் அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன் எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்கிறீங்க அதன் பிறகு அந்த சபையில் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன் அதே போல் இவருடைய ஊழியத்திலையும் இப்போ சில காரியங்கள் சில வீடியோஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது நான் பார்த்து நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஆமே முடிந்த அந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்யுங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏன்னா அவர் வந்துட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வரலை ஆமேன்னு சொல்லுங்களேன் அவர் சாதாரண ஒரு ஆளும் கிடையாது அவர் பெரிய ஆள் அவன் நம்மளாம் காலேஜ் பிஎஸ்சி ஏதோ படித்தோன்னு நினச்சிக்கோங்களேன் அறகுறையா ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்மளை தான் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டார் அப்புறம் என்னங்க படிக்கிறது நானும் ஆசைப்பட்டேன் நம்ம ப்ரொஃபஸர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆமாம் சொல்லுங்களேன் அவர் ஆசை அப்படி இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அப்போ அப்போ ரொம்ப நம்ம ஆசை இங்கே நடந்துச்சுங்க போங்க எல்லாத்தையும் மூடியாச்சு ஆமாம் சொல்லுங்களேன் ஆனால் இவருக்கு ஆண்டு விசேஷ ஞானத்தை கொடுத்து எம்டெக் படித்து அந்த மனுஷன் இன்னைக்கு உங்கள் மத்தியிலிருந்து கத்துடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆமாம் ஆகவே அந்த மனுஷனுடைய ஊழியத்துக்கு உதவியாக அநேக காரியங்கள் திட்டமிடுங்க ஆமாம் நான் ஆசைப்பட்டேன் என்னென்னா
இந்த இடம் ஃபுல்லாவே ஷீட் போடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடம் ஃபுல்லாவே எந்த மலை வந்தாலும் இதை வச்சு கூட்டம் நடத்திட்டு போயிடலாம். புரியுதா நான் சொல்றது? சும்மா ஆமென் சொல்லாதே, எதையாவது உன்னால முடிஞ்சதை சபைக்கு செய். ஆமென். சும்மா கொடுக்க மட்டும் செஞ்சிடாதே, வாங்க மட்டும் வாங்கிக்கிட்டு பாஸ்டர் போய் ஜோமனு தலையை கொடு, தினமும் போய் தலையை கொடு ஜோமனுங்க, ஜோமனு அந்த மனுஷனும் ஜோமனிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஊழியக்காரனுக்கு எதையாவது செஞ்சோம், ஆமென் சொல்லுங்களேன். அது வாண்டர் உங்களுக்கு தானே வச்சிருக்கிற அந்த ஊழியக்காரன, கரெக்டா நான் சொல்றது என்னங்க? ஆமாவா இல்லையா? அவருடைய பிறந்த நாள்லாம் வந்தா அதெல்லாம் அவருக்கு, அவர்லாம் என்கிட்ட ஒரு காரியம் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் எனக்கு தோணுது, எந்த காரியம்னாலும் உங்க ஊழியக்காரனுக்கு நீ செய், நீ தான் செய்யணும். உன் சபை, நீ உங்க சபை தானே, உன் பாஸ்டர் தானே, உன் பாஸ்டருக்கு ஐயாவுக்குலாம் நீங்க தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். பினான்ஸ் எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன, அவர் சம்பாதிக்கிறேன் நினைக்காத, அவனும் குடும்பம் இருக்கு தானே. ஆமென் சொல்லுங்க. அவனுக்கும் உயிர் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இனியாவது செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்ட இருக்கிறத கொஞ்சம் சபைக்கு உபத்திரவமா இருந்தா ஓடி போயிரு. ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு உபத்திரவமா இருந்துகிட்டு இருக்காது, சாபம் உன் தலைமையில இருக்கும். ஊழியக்காரனுக்கு உபத்திரவமா இருக்காது, சத்தமா சொல்லுங்களாமே. ஆமென். முடிஞ்சா ஊழியக்காரனுக்காக ஜோமனு, அப்படி இல்ல அந்த ஊழியக்காரன் மண்ணது நான் பிடிக்கலன்னா அப்பமே சொன்ன வாய நல்லது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சார் எத்தனை பேர் இந்த தெய்வ மனுஷனுக்காக ஜோமனை போறீங்க? அங்க எல்லாம் இந்த மனுஷனுக்கு நேரா கை நீட்டி தெய்வ மகிமையினால எலுமுகையா எலுமுகையிலும் ஆண்டுடைய அபிஷேகம் இன்னைக்கு உங்களை நிரப்பட்டு. யாராவது ரெண்டு பேர் பின்னால வாங்க பார்க்கலாம், வாங்க ரெண்டு. தெய்வனுடைய அபிஷேகம் மகனை இன்னைக்கு நிரப்பி இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை மகனுடைய ஊழியத்துல, அபிஷேகத்துல, ஜபத்துல, பிரசங்கத்துல அற்புதங்கள் அடையாளங்களை நடக்க சும்மா நல்லா கவனிக்கணும். ஆண்டு என்ன கொடுத்த கிருபை அப்படியே மகனும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்ச நாள் நீங்க அதை பார்ப்பீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஆகவே ஆண்டு மகனையும் எடுத்து பயன்படுத்துவார். எல்லா மகனுக்கு நேராக கைகளை நீட்டி கொள்ளலாமா? இந்த நாளில் இந்த கூட்டம் உங்களுக்காக ஆசையோடு செய்த கூட்டம். ஜனங்கள் நல்லா இருக்கணும், ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும். அநேகர் ஒருவேளை உங்க கூட்டத்தை ஆசைப்பட்டு வந்திருக்கிறீங்க, உங்களெல்லாம் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கூட்டத்துக்காக நீ எதெல்லாம் தியாகம் பண்ணியோ அதெல்லாம் நீ ரெட்டிப்பாய் பொறுவ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சந்தோஷமா இருக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூட்டத்துக்காக நீ எதெல்லாம் தியாகம் பண்ணியோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாய், கர்த்தர் நிச்சயமா உனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். ஆகவே ரெண்டு கரங்களையும் மகனுக்கு நேராக நீட்டி ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு மகனுடைய ஊழியத்துல, மகனுடைய காரியத்துல ஒரு பெரிய வித்தியாசம், பெரிய பெருமலை எல்லாவற்றிலும் உண்டாகும்படியாக மகனுடைய வாழ்க்கையில இனி புதிய காரியங்கள் இந்த வருஷத்தில் முடிவு இருக்கும்போதாக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் துவக்கம் பண்ணும்படியா, தொடங்கும்படியா வாய்களை திறந்து எல்லாம் சும்மா ஸ்தோத்திரம் பண்ணாது. ஆண்டவரே ஊழிய காரமெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த வல்லமை கையை உயர்த்துங்கிறது. ஆண்டுடைய மகிமை மகனை நிரப்பும்படியா, தேவ அபிஷேகம் மகனை நிரப்பும்படியா, அவனுடைய பாத்திரங்களை கர்த்தர் நிரப்பும்படியா, இன்றைய புதிய காரியங்கள் மகன் வாழ்க்கையில தொடங்கும்படியா, வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும்படியா, இனி ஊழியத்தின் பாதையில எல்லாவற்றையும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்து நன்மையானதை கர்த்தர் செய்து உயர்ந்த ஸ்தானங்களில் மகனை ஏறி இருக்க பண்ணும்படியா. உடைய மகிமையின் அபிஷேகம் மகனை உச்சம் கலை முதல் உள்ளம் கால்வரன் அபிஷேக மலை மகனை நிரப்பட்டும், மகனை நிரப்பட்டும், மகனை நிரப்பட்டும். தூக்க 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 அந்த கருவ இறங்க, ஆயில் கொடுங்க கொஞ்சம். அந்த அபிஷேக மகனை நீங்க நிரப்பி புதிய காரியத்தை மகன் வாழ்க்கையில செய்யும்படியா. ஆயில் கொடுங்க, ஆயில் கொடுங்க. மா கா தூ ரோ ஷடா ரீமா ஹந்துனோ ஷடா ரீபா ஹந்துனோ ஷடா. புதிய கருவை எல்லாரும் உங்களுக்கு வர, நான் ஜோம் பண்றேன். யாரும் வெறுமையை விட்டு நான் போக மாட்டேன். ஆமே ஆசையோடு இருக்கிறவங்களும் வாங்க, ஆண்டவரோட கிருபையை தருவார். ஆமே புதிய அபிஷேகத்தை தந்து பிரதர் கையை உயர்த்திக்கோங்க. மகன் மேல பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, இன்று முதல் ஒரு பெரிய வித்தியாசம் மகனுடைய ஊழியத்துல உண்டாகும்படியா. அந்த அனாயிட்டிங் ஐ ரியலைஸ் ஃபாதர், இன்றைக்கு ஒரு புதிய கிருப மகனை இறப்பும்படியா, இன்றைக்கு மகனுடைய பார்வைகள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டிடும்படியா. புதிய மகிமை இறங்கட்டும், புதிய வல்லமை இறங்கட்டும், புதிய அபிஷேகம் இறங்கட்டும். இன்னைக்கு வாழ்க்கையில ஊழியத்துல சகல காரியத்துல ஒரு புதிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில தொடங்கட்டும் ஆண்டவர். வேற யாரும் ஆசையோடு இருக்கிறீங்களா? ஆசையோடு இருக்கிறவங்க கமான் வாங்க பாக்கலாம். கடைசி நேரம் என் ஊழியத்துல ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா உண்ணவா வாங்க. சிதம்பரத்துல வந்திருக்கீங்களா? வாங்க
ஆண்டவனுக்கு உங்களை நிரப்பட்டு கமான் மால்கே தேரே மோஷடா இன்னையோட ஊழியத்துல அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஒரு நிமிஷம், இன்னும் அபிஷேகம் என்பது ஏதோ சும்மா விழுந்துட்டு எழும்புற காரியம் கிடையாது. ஒரு நாள் நான் இப்படிதான் விழுந்து எழும்புனேன். ஆமேன் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையே மாறிச்சு, என் தரிசனம் மாறிச்சு, என் ஊழியம் மாறிச்சு. ஆமேன் சொல்லுங்களேன். இப்படிப்பட்டவங்களை கர்த்தனைக்கு நிரப்பி ஆண்டவர் நிச்சயமா இந்த தேசத்திலே மாத்திரமல்ல அடுத்த தேசத்திலும் பிள்ளைகள் மூலமாய் பெரிய காரியம் வாங்கப்படும். சிதம்பரத்துல வந்திருக்கீங்க தானே, அசோடு வந்தீங்களா, கையை உயர்த்திக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டோட மகிமை உங்களை நிரப்பட்டும். வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு பெரிய காரியம் நடக்கட்டும். நான் பிளஸ் பண்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் ஒரு பெரிய மாற்றங்கள் குடும்பத்துல, காரியங்கள் எல்லாவற்றிலும், தடைகள் எல்லாம் மாறும்படி யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாம விட்டு மால் காந்தோரோ ஷடா புதிய காரியம் தொடங்கட்டும், புதிய காரியம் தொடங்கட்டும், புதிய காரியம் தொடங்கட்டும். மா காப வாம வாம வாங்க வாங்க, அந்த கருவை கைய உயர்த்தி, ஆசையோடு இருந்த கைய உயர்த்தி வாங்க. ஆண்ட மகிமனை நிரப்பட்டும். இப்பொழுது மகிமை இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் எரியட்டும், அக்கி எரியட்டும். சுவாமி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனியோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கட்டும். சுவாமி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், என்னன்னா உங்களை பார்த்து எவன் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. புரியுதா நான் சொல்றது? இப்ப ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன், எவன் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்ததை இனி செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இனி உங்களை கத்த பயன்படுத்துற விதத்தை பார்த்து எவனும் ஏத்துக்கொள்ள மாட்டான். நல்லா கவனிக்கணும், உன்னை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீ கரெக்டா ஊழியம் செய்யறதுக்கு அர்த்தம் அடையாளம் என்னன்னா உன்னை எவனும் ஏத்துக்கொள்ள மாட்டான் முதல்ல. ஆமேன் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனா அப்படியே உன்னை கத்தர் மாத்திர மாட்டார். ஒரு நாள் ஒரு அவனே உன்னை தேடி வர கத்தர் கிருபை செய்வா. மகன் மேல அந்த கிருபை இன்னைக்கு இறங்கட்டும், மகன் மேல இன்னைக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும். எஸ் டச் ஃபஹா துனமோ ஷடா ரியான் துனா ஹந்துனோ மா காபு ஷடா. வாழ்க்கை மாறட்டும், ஊழியத்துல கிருபை பெருகட்டும், பெருகட்டும். வாங்க பிரதர், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை வாங்குங்க, கையை உயர்த்துங்க. ஆண்டோட மகிமை இறங்கட்டும். என்ன பண்றீங்க நீங்க? அப்படியா? என்ன எதுக்காக வந்திருக்கீங்க இங்க மேல? ஏதாவது செய்யணும். அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் தேடுறார். இன்னைக்கு நான் ஜோம்னிட்டு போயிடுவேன், எனக்கு தெரியும். அடுத்த முறை நான் வரும்போது இவங்க எல்லாம் ஒரு பெரிய சேனைகளாய் கர்த்தர் மாற்றுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபை ஆசையோட இருக்கீங்க தானே? வாங்கிக்கோங்க அந்த கிருபை. இப்போ ரிலீஸ் ஃபாதர், அந்த மகிமை இப்பொழுது மகன் மேல இறங்கி வரும்படியா. In the name of the Lord Jesus Christ, right now, right now, வாங்க பிரதர், come on. சும்மா மத்தவங்க இம்ம வராதீங்க, மாமே யாரையும் உள்ள விடாதீங்க. மா காந்தூரோ அந்த கிருபை உங்க மேல இறங்கட்டும். என்ன பிரதர் பண்றீங்க நீங்க? எஸ்ஐயா இருக்கிறீங்களா? போலீஸா இருக்கீங்களா? பிரைஸா? எந்த 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 இடத்துல? வடலூர். பாத்தீங்களா, எஸ்ஐ எல்லாம் ஆண்டு கொண்டு வந்துட்டார். இவங்கெல்லாம் கொண்டு போலீஸ் துறை டிபார்ட்மெண்ட்ல ஆண்டு ஒரு பெரிய அசைவை உண்டாகட்டும். ஆமே சொல்லுங்களேன். ஆமே எவன் கண்டுபிடிக்காததெல்லாம் இந்த தேவ மனுஷன் கண்டுபிடிக்க